வணக்கம் இன்றைக்கு நாம் அடிக்கடி சமையலில் சேர்க்கப்படும் கிராம்பின் எண்ணற்ற மருத்துவ பற்றி பார்க்கலாம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் போன்ற நமது பாரம்பரிய மருத்துவத்தில் முக்கியமான உணவுப் பொருளாகவும் மருந்தாகவும் கிராம்பு என்னும் மூலிகைப் பொருள் அதிகம் பயன்படுத்தப்படுவதற்கு காரணம் அதில் நிறைந்திருக்கும் நோய் தீர்க்கும் மருத்துவ பண்புகளே ஆகும் கிராம்பில் அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் கனிமச் சத்துக்களும் நிறைந்திருக்கின்றன குறிப்பாக கால்சியம் பாஸ்பரஸ் மாங்கனீஸ் புரதம் மற்றும் தயமின் ரிபோஃப்ளோவின் நியாசின் போன்ற விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் வகைகளும் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே போன்றவையும் நிறைந்துள்ளன கிராம்பில் ஒன்று அல்லது இரண்டு எண்ணிக்கை எடுத்து வாயில் இட்டு அதனை உடனே கடித்து விழுங்கிவிடாமல் சிறிது நேரம் வைத்திருந்து மெதுவாக அதன் உமிழ்நீரை மட்டும் விழுங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் இறுதியில் மிஞ்சும் சக்கையை துப்பிவிடலாம் இவ்வாறு கிராம்பை மெல்லும் பொழுது உமிழ்நீரை பெருக்கி பகுதியில் சென்று சீரண உறுப்புகளில் சுரக்கும் நொதிகளை ஊக்குவிக்கிறது இதனால் செரிமான மண்டலம் பலமடைகிறது உட்கொள்ளும் உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை உடல் உறிஞ்சிக்கொள்ளும் தன்மையை தூண்டுகிறது வயிற்றில் அமில சுரப்பை சீராக்கி வயிற்று உப்புசம் வயிற்று பொறுமல் பசியின்மை புளித்த ஏப்பம் குமட்டல் போன்ற செரிமான கோளாறுகளை குணப்படுத்துகிறது கிராம்பில் உள்ள இயற்கையான வேதிப்பொருட்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்களும் வாய் பற்கள் தொண்டைப்பகுதியில் உள்ள கிருமி தொற்றுகளை அகற்றி சுவாசப்பாதையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது கிராம்புடன் ஏலக்காயும் சேர்த்து அப்படியே பச்சையாக அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் தலைவலி தொண்டை கரகரப்பு தொண்டை வலி குணமாகுவது மட்டுமின்றி உடலில் சேரும் கெட்ட கொழுப்புக்களை வெளியேற்றி வாய்வு கோளாறுகளை சரி செய்கிறது கிராம்பு உமிழ்நீர் உற்பத்தியை மேம்படுத்துவதால் இதை வாயில் இட்டு மெல்வது இயற்கை மருத்துவத்தில் பரிந்துரைக்கப்படுகிறது கிராம்பில் பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமி தொற்றுக்களை எதிர்க்கும் பண்புகள் அதிகம் நிறைந்துள்ளதால் உடலில் வெள்ளையணுக்களின் எண்ணிக்கையை அதிகரித்து நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது கிராம்பில் உள்ள மருத்துவ பண்புகள் காய்ச்சலின் தீவிரத்தை குறைத்து உடல் வலி உடற்சோர்வை நீக்கும் துளசி அல்லது கற்பூரவள்ளி இலைகளுடன் கிராம்பு சுக்கு மஞ்சள் தூள் தேன் அல்லது நாட்டுச் சர்க்கரை போன்றவற்றை சேர்த்து அப்படியே சாப்பிட்டு வரலாம் அல்லது கஷாயம் வைத்து அருந்தும் பொழுது சளி கோளைகளை வெளியேற்றி நுரையீரல் தொற்றுக்களை குறைக்கிறது கிராம்பை அடிக்கடி பயன்படுத்துபவர்களுக்கு மூளை செல்கள் மற்றும் மூளை நரம்புகள் வலுவடைகிறது உடலில் நரம்பு மண்டலத்தை பலமடைய செய்து நரம்பு தொடர்பான கோளாறுகளை வரவிடாமல் தடுக்கிறது பெண்கள் கிராம்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது கருப்பையில் உள்ள கிருமி தொற்று அழுக்குகளை வெளியேற்றி கருப்பையின் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிறது கிராம்பில் உள்ள சில வேதிப்பொருட்கள் மரபணு செல்கள் சேதமடைவதை தடுப்பதுடன் புற்றுநோய் செல்கள் உருவாகுவதை தடுக்கிறது மேலும் கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரலை பாதுகாக்கிறது இன்சுலின் அளவை தூண்டும் தன்மை கிராம்பிற்கு உள்ளதால் இரத்தத்தில் உள்ள அதிக சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுகிறது உயர் இரத்த அழுத்தம் இருப்பவர்கள் அடிக்கடி கிராம்பு எடுத்துக்கொள்வது நல்லது இது இரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைக்கச் செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்குவது மட்டுமின்றி இரத்தத்தில் உள்ள கிருமிகளை நீக்கும் சக்தி உடையது கிராம்பு பொடி சுக்குப்பொடி வேப்பிலைப் பொடி கல்லுப்பு இவைகளை ஒன்றாக கலந்து கொண்டு பல் துளைக்கினால் பற்கள் மற்றும் ஈறுகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்ய முடியும் கிராம்பில் இருந்து பெறப்படும் எண்ணெய் சிறந்த வழி நிவாரணியாக விளங்குவதால் தலைவலி பல்வலி மூட்டுவலி வீக்கம் போன்ற பாதிப்புகளை குறைக்க செய்கிறது இன்னும் பல அரிய மருத்துவ குணங்களை கொண்ட கிராம்புவை அளவாக பயன்படுத்துவதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க முடியும் இது போன்ற உடல்நலன் சார்ந்த பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி